ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதணிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் மற்றும் ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் இருப்பியலும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரபி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்திய அஸ்ட்ராலஜி தெரபி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் ஹேட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ராலஜா ஹாஸ் நவ் மூ டு பெண்டா சக்ஸஸ் அஸ்ட்ராலஜா இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹெரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும் கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் கை நடுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக்கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் காலப்பாதையில் மனிதனின் சிற்றின்ப வேட்கை அனுபவம் முழுமையாக பூர்த்தி அடைந்தால்தான் அந்த மனிதன் கடவுளின் காலமற்ற பாதையான பேரின்ப வேட்கை அனுபவத்தை நோக்கி நகர்வான் இதுவே ஆன்மீகம் எனப்படும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களும் அச்சடிக்கப்பட்டிருந்தால்தான் அது செல்லும் காசு ஒரு பக்கம் மட்டும் அச்சடிக்கப்பட்டிருந்தால் அது செல்லா காசு எனப்படும் ஆன்மீகம் என்பது முழுமையான பொருள் செல்வத்தோடு கூடிய அருள் செல்வத்தை உள்ளடக்கியது இதைத்தான் ஆன்மீகம் எனப்படும் இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் மட்டும் காணத் தயாராகுங்கள் உங்கள் ஜோதிட ஆன்மீக சமூக சம்பந்தப்பட்ட அனைத்து வித சந்தேகங்களுக்கும் இந்த காலமற்ற பாதை என்கின்ற ஆன்மீக தொடர் பகுதியில் விளக்கமளிக்க உள்ளார் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்கள் உங்கள் கேள்விகளை இமெயில் மூலமாகத்தான் கேட்க வேண்டும் ஃபோன் மூலமாக அல்ல இமெயில் ஐடி எஸ்எம்எம்ஜேடி ஒன் டூ த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் ஐடிக்கு உங்கள் முழு விலாசத்துடன் எழுதி அனுப்பி வையுங்கள் நன்றி விகாரி வருடம் ஆணி மாதம் மேஷராசி பலன்கள் காலம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை ஐந்து முப்பத்தி ஆறிலிருந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிகளே தற்போது நான் மேஷராசிக்கு விகாரி வருடம் ஆணி மாத ராசி பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்து முப்பத்தி ஆறு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பது ஏஎம் வரை ஒரு மாத காலத்திற்கான மேஷ ராசிக்கான பலாபலங்களை கூற உள்ளேன் ஒரு முக்கிய ஜோதிட தெளிவுரை இந்த மாத ராசி பலனில் ஏமாற்றத்தை தவிர்த்து நன்மைகளை பெற சற்றே நான் கூறுவதை கவனியுங்கள் உங்கள் ஜனன ஜாதக பலம் என்பது பேசிக் கேபிட்டல் அது உங்கள் வாழ்வின் தேவைக்கு ஏற்ப பண யோகமும் மற்றும் உடல் ஆரோக்கியமும் அமைய பெற்றதாக இருந்தால்தான் இந்த மாத ராசி பலன் என்னும் ரன்னிங் கேபிட்டல் வழியாக உங்கள் பண தேவையும் பூர்த்தி செய்யப்படும் உங்கள் உடல் நிலையும் சீராக செயல்படும் பின் குறிப்பு ராசி என்ற வார்த்தையின் பொருள் உங்கள் மனம் உடல் உங்கள் மன உடல் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் பொருள் பார்க்கின்ற உங்கள் பார்வை கோணம்தான் பழுதே தவிர பார்க்கின்ற மாத ராசி பலன் பழுதல்ல என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாத ராசி பலனை பார்த்து நல்லவிதமாக விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி இந்த மாதமே உங்கள் ராசியாதிபதி அஸ்தமனம் அடுத்தது அந்த ராசியாதிபதி போய் உட்கார்ந்த இடம் மிதுனம் முதல்ல கோச்சாரில் சொல்லிடுறேன் ஆக உங்களுடைய ராசியாதிபதி மூணாம் இடத்தில் அமர்ந்து புதன் ராகு சூரியன் மாந்தி என்கின்ற ஐந்து கிரகங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி உள்ளார் நன்றாக குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ராசியாதிபதி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானமான மூன்றாம் இடத்திலே அஸ்தமன நிலையில் இருக்கிறார் அஸ்தமனம்னா பீஸ் போன பல்புன்னு அர்த்தம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் கலோக்கில் எப்படி இந்த மாதம் உங்கள் உங்கள் மனசு உங்கள் உடம்பும் பீஸ் போன பல்பு அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிங்க அந்த வீடு கொடுத்தானே அவனும் பீஸ் போன பல்ப்பு கூட ராகு கூட சூரியன் கூட மாந்தி மாந்தி என்றது என்றது ஆவியை ஆவி ஆவிகள் ஆவி சனி வந்து ஆயில் காரகன் அந்த ஆயில் காரகனுடைய மைந்தனான மாந்தி என்பவன் பிரேதத்துக்கு காரகன் பிணங்களுக்கு காரகன் அவனோட வேற போய் சேர்ந்து உன் மூன்றில் உக்காந்துருக்குது அதனால் எக்கு தப்பாக போய் எங்கேயாச்சும் முட்டிக்கிட்டு குனிவீங்க எக்கு தப்பாக போய் எங்கேயாவது தலையை கொடுத்து என்ன சிக்கலில் மாட்டிக்கிறீங்க அதனால் எச்சரிக்கை தேவை அடுத்தது விருச்சிகத்தில் சந்திரனும் குருவும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரனும் குருவும் உங்கள் ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல சனியும் கேதுவும் ஆக ஒம்பது கிரகங்கள் சொல்லிட்டேன்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வீண் முயற்சிகளாகவே மாறும் ஒரு முயற்சி கூட உங்களால் வந்து இதை நம்ம செஞ்சோம் இதை நம்ம அடைஞ்சோன்னு இருக்காது ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே பில்டப்புகள் பெருசாக இருக்கும் பெருசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து போய் அதை சாதித்து சேர்ந்து பண்ணிடுற மாதிரி கிளம்புவீங்க ஆனால் புசுக்குன்னு போய்டும் இதுதான் முதல்ல ஓப்பனிங்கு ஆக ஓப்பனிங்கே நல்லா இல்லை சரி ஓப்பனிங்கே நல்லா இல்லை அப்புறம் என்ன தான்ப்பா பண்ணுறது இந்த மாதத்தை நான் இப்படி தான்ப்பா ஓட்டுறது எனக்கு இன்னும் இருக்குது எனக்கு இன்னும் இருக்குது எனக்கு இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது இப்போ வேற ஜூன் மாதம் ஆனி மாதன்றறிங்க எவ்வளோ வந்து நான் வந்து ஆவலாக மேறு அவர்களே உங்களுடைய ராசி பலனை பார்க்க வந்து தெரியுமா ஏ எப்படியோ நீங்கள் சொல்கிறத வச்சு இந்த பணம் வர நாட்களில் பணம் வரும் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு நான் பத்து நாள் டைம் வாங்கியிருக்கேன் சரியா ஜூன் மாதம் மூணாம் தேதி ஸ்கூல்லாம் தெரிஞ்சிச்சு நான் ஒரு பத்து நாள் டைம் வாங்கியிருக்கேன் ஏதோ உங்கள் ராசிப்பலனை பார்த்துட்டு போய் பதினைஞ்சாந்தேதி தேதி ஏதோ சொன்னீங்கன்னா நல்ல வார்த்தை கட்டிடலான்னு நினைக்கிறீங்களா இதோ சொல்கிறேன் எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஆனாலும் திசாநாதன் சனி வந்து தனாதிபதி சுக்கரன் பெற்று அந்த சுக்கிரன் போய் தனஸ்தானத்தில் உட்காந்ததுனால நீங்கள் போய் வந்து என்ன கந்தசாமி காசு கொடுத்துருவான்னு நினச்சிங்கன்னாக்கா முன்சாமி காசு கொடுத்துருவார் கந்தசாமிக்கிட்ட போய் ஒரு பத்தாயிர ரூபா கடன் வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டிலாம்னு நினச்சிருப்பீங்க அவர் தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் தரமாட்டார் ஆனால் எதிர்பார்க்காம முனுசாமின்னு ஒரு பிரம்மம் உள்ள அனுப்போம் பரப்பிரம்மம் அனுப்போம் அனுப்பி அதன் மூலமாக அந்த பத்தாயிரம் வரும் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவீங்க அப்படி எதிர்பாராத வகையில் திருப்பு முனைகள் ஏற்பட்டு இந்த மாதத்தினுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி அதற்காக செலுத்த வேண்டிய கட்டணம் ஆக ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும் என்ன ஆனுவல் ஃபீஸ் ஆகட்டும் இதையெல்லாம் நிச்சயமாக பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அந்த ஸ்கூல் யூனிஃபார்மு பேட்ஜு அவங்களுக்கு தேவையான ஷூவு சாக்ஸு இதெல்லாம் இருக்குதில்ல ஒரு குடும்பஸ்தன் இதெல்லாம் இருக்குதுல்ல குடும்பம் ஏற்படாத பேச்சலராக இருந்தாக்கா ஓகே முரட்டு சிங்கிள்னு சொல்கிறாங்க இந்த இன்னைக்கு ஒரு காலத்தில் மொட்டை பசங்கன்னு சொன்னோம் நம்ம கல்யாணம் ஆகாதவனை இப்போ வந்து முரட்டு சிங்கிள் முரட்டு சிங்கிளாக இருந்தால் தொல்லை இல்லை ஆனால் சம்சாரையாக இருந்தால் எவ்வளோ சிக்கல் இருக்குது அதனால் அந்த சம்சாரிகளுடைய பிரச்சனை நீங்கள் எதிர்பார்த்த நபரை விட எதிர்பாராத ஒரு நபர் வந்து உங்களுக்கு அந்த பொருளாதார தேவைகளை கொடுத்து அதுவும் சொல்லப்போனால் நீங்கள் நினச்சதை விட பத்து ரூபா எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் கிடைச்சி அப்பாடா மேரு சொன்னது நடந்துடுறாங்கப்பா கடவுள் ரூபம் கடவுளே ஒரு ரூபத்தில் சொன்ன மாதிரி இருக்குதுடா மாதிரி ஆசுவாசப்படுவீங்க இது நடக்கும் 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 கவலை வேண்டாம் எதுக்குள்ளே நடக்கும் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே நடந்துடும் சுதாரிப்பாக இருக்கணும் என் வார்த்தையை எடுத்துக்கிட்டு போய் அந்த பதிமூணு நாள் உழைக்கணும் அதுக்காக என் வார்த்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் தூங்கக்கூடாது ஆக இப்போ இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கிறது பதினஞ்சு ஆறு பத்தொம்போது அது முடிய போகிறது இருபத்தெட்டு ஆறு பத்தொம்போது இடையில் எத்தனை நாள் இருக்குது சரியாக போனால் எத்தனை நாள் இருக்குது சொல்லுங்கள் பதினஞ்சுக்கு இருபத்தெட்டுக்கு எத்தனை நாள் இருக்குது பதிமூணு நாள் இருக்குது அதாவது ரெண்டு வாரம் இந்த இரண்டு வாரத்துக்குள்ளே பத்து இடத்துல கேட்டு வச்சுருப்பீங்க இல்லைனா இனிமேல் போய் கேளுங்க இதை பார்த்துட்டு போய் டபால் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்து பணம் வந்துடும் ஆக இந்த மாத தேவையை சும்மா ராஜா மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் எவனுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது ஒரு கோயில் வாசலில் உட்காருவீங்க டபார்னு ஃபோன் வரும் ஏங்க வாங்க இந்தாங்க பசங்களோட ஸ்கூல்னு சொன்னீங்கன்னா மனித சேரியில் வந்து வாங்கி போங்க படத்தை அப்படின்னு வாங்க ஒரு பெரிய மனிதர் ஒரு பெண்ணாக இருக்கலாம் என்ன அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் இல்லைன்னா பெண் தன்மையான ஆணாக இருக்கலாம் கொடுத்துருவாங்க நேராக ஃபீஸை கட்டிடுறீங்க அடுத்தது கிரக பேச்சியில் சொல்லிடுறேன் குறிப்பெடுத்துக்குங்க வருகின்ற இருபது ஆறு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மிதுரத்தில் இருந்த புதன் கடகத்திற்கு ஆகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று அதே மிதுரத்தில் இருந்த செவ்வாய் கடகத்திற்கு கடக செவ்வாயாக நீச்ச நிலையில் இங்கே அஸ்தமனத்தில் இருந்தார் இப்போ அங்கே நீச்சம் ஆகிறாரு ஆவட்டம் எவ்வளோதான் காசு வந்துருச்சு இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே அப்புறம் என்ன காவல அடுத்தது உங்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று அது வரையிலும் ஆட்சி வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்த சுக்கரன் தான் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து உங்கள் பசங்க ஸ்கூல் எல்லாம் கட்டி முடிச்சிங்கல்ல சந்தோஷமா ஆகிட்டீங்க இப்போ அவர் போய் மூணாம் இடத்தில் உட்கார்றாரு மூணாம் இடம்ன்றது என்ன தைரிய வீரிய விந்து உற்பத்தி ஸ்தானம் இது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஸ்ரோனித உற்பத்தி ஸ்தானம் இல்லைனாக்கா கமெண்டில் போடுறாங்க பெண்கள் அது நாங்கள் விந்து உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு சொன்னீங்க நாங்களும் ஜோசியம் கற்றுக்கணும் இல்லை இப்போ எங்களுக்கு என்ன ஸ்தானம்னாக்க ஸ்ரோனித உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னா போகம் தான் என்ன இருபத்தெட்டாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே பண தேவைகள் முடிஞ்சோன்னா அடுத்தது என்ன மனைவியோட தான் சந்தோஷமாக சம்போகம் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வேறு என்ன என்னது என்ன பாட்டு பாருது பாட்டு நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் நேற்று ராத்திரி அம்மாவா இன்றைக்கி ராத்திரி அம்மாவா எதாவது ஒரு அம்மா இல்லை அம்மா ஹம்மா ஹம்மா பாட்டு சுக்ரன் சல்லாப கிரகமான கிராகோட சேர்றானா இல்லையா சும்மா ஜோசியன்னா என்ன கிள்ளிக்கிறன் நினச்சிங்களே உங்களுடைய அடியை முதல் முடி வரை அதில் விஷயம் இருக்குது ஒரு கை தேர்ந்த ஜோஜர் ஒரு ஜாதத்தை பார்க்குறாருனாக்கா சும்மா நிர்வாணமான ஒரு குழந்தையை பார்க்குறாருன்னு அர்த்தம் சுக்ரன் யாரு காமக்காரகன் அவன் போய் மூணாம் இடத்துல விந்து ஸ்தானத்தில் பெண்களுக்கு சுரோனித ஸ்தானத்தை செஞ்சால் காமத்தை கொடுப்பானா இல்லையா அங்கே ஏற்கனவே குளிக்கணும் உட்காந்துருக்கான் அங்கே ஏற்கனவே அவன் சின்ன சனி ஏற்கனவே அங்கே இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு ராகு அவர் போகம் எதையுமே பெருக்கி கொடுக்குறவர் அவர் ஆக அந்த போகத்தை அனுபவிங்க ஃபஸ்ட்டு காசு பஞ்சாயத்து தீர்ந்த அடுத்த செகண்டு போகம் தானேங்க வரும் அறம் பொருள் அடுத்தது இன்பம் தானே அதானே வல்லுவ பிறந்தகை வச்சார் அறம் அவ்வளோதான் பிள்ளைகளுக்கு எப்படினா காசு கட்ட போகிறேன் அறம் அறம் துடிக்குது மனசு துடிக்குது சத்தியம் துடிக்குது உடனே பொருள் வந்துருச்சு இல்லை இருபத்தெட்டாறு ரெண்டாயிரத்தி பத்தம்பில் பொருள் வந்துருச்சு இல்லை அப்போ அறம் பொருள் தீ உடனே அப்புறம் என்ன சொல்கிறாரு டே மகனே இன்பம் காம இன்பம் அனுபவிட அங்கேயே தானே ஜோசியத்தை பார்த்து தானே வல்லுவரே எழுதுறாரு பின்ன வள்ளுவருக்கு முன்னாடி சூரியன் வந்ததா இல்லை சூரியனுக்கு முன்னாடி வல்லுவர் வந்தாரா ஜோசியன்றது சூரியன் தானேங்க சூரியன் வந்து வந்து இந்த பூமிக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆன அப்புறம் தானே பூமியே வந்தது அதுக்கப்புறம் தானே வல்லூர் வந்திருக்க முடியும் அப்போ அதை பார்த்தா தானே வல்லூரே எழுதியிருக்க முடியும் இல்லை வல்லுவரை பார்த்து சூரியன் எழுதுனாரா இல்லை வல்லூர் எழுதுகிறார் குரலை வச்சிக்கிட்டு தான் சூரியனை உதிச்சுதா அப்படி கிடையாது இல்லை சும்மா விஞ்ஞான ரீதியாக பேசினா இது பேசினாலும் சும்மா பேசுகிறதா வாயிருதுன்னு அப்படிலாம் கிடையாது அனுபவிங்க என்னது மனைவி இல்லைன்னா மனைவி இல்லைனாக்கா நாம் என்ன பண்ண முடியும் மனைவி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம் காதலர்கள் இருந்தால் காதலர்களோடு அனுப்புவிங்க இருக்கிறவங்க தான் இதுக்கப்புறமா வந்துடும் நான் சொல்லலை வரலாம் அது உங்கள் ஜாத தசாபூதி சரியாக இருந்தால் வந்துடலாம் யாரும் லிவிங் டுகெதரில் இருக்கிறீங்களா சந்தோஷமாக சம்போகம் பண்ணுங்க போகம் பண்ணுங்க மூணா போகஸ்தானம் தானே சும்மா இன்னும் எத்தனை காலைக்கு தான் வந்து பழைய பஞ்சாங்க மாதிரி ஜோசி சொல்லிருக்க போகிறீங்க ஆ பகவான் 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 பாபாக்கள் ஏற்கனவே தொல்லை ஏற்கனவே பாபாக்கள் தொல்லை தமிழ்நாட்டில் தாங்க முடியல தெருவுக்கு ஒரு பாபா உட்காண்ட்ருக்கார் இங்கே ஒரு பாபான்றார் அங்கே ஒரு பாபான்றார் அங்கே ஒரு பாபான்றாரு தாபாக்களுடைய எண்ணிக்கையை விட பாபாக்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ஜாஸ்தி ஆகி போச்சு இது ஜோதிடம் இல்லையா இது கடித சூத்திரம் இங்கே எங்கடா பாபா வந்தார் இங்கே எங்கடா தாபா வந்தார் இங்கே எங்கடா தெய்வம் வந்தது இங்கே எங்கே கடவுள் வந்தது இங்கே இருக்கிறது எல்லாமே நவகிரகம் அந்த பிரம்மத்தினுடைய லீலை விளையாட்டு அப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் ஜோசியம் சொன்னோம் ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது கடவுளை பற்றி பேசு ஜோசியத்தை பற்றி பேசும்போது ஜோசியத்தை மட்டும் பேசு இல்லைன்னாக்கா சொல்கிறவங்களுக்கு ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம் ஆக இடம் போகஸ்தான் நல்லா போகம் பண்ணுங்க பெண் இருக்கிறவங்க போகம் பண்ணுங்கள் பெண் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண் வந்தால் எப்படி போகம் பண்ணலான்றதுக்கு ஒரு கற்பனையாது பண்ணுங்கள் இல்லை அதுக்கான ஒரு செக்ஸ் எஜுகேஷனையாவது எடுத்துக்கோங்க அவ்வளோதானே இப்போ தான் செக்ஸ் எஜுகேஷன் வந்துருச்சு இல்லை ஜோசியம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேயே இது இருந்தது தெரிஞ்சவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளியில் சொன்னாக்கா உடனே இவர் ஆன்மீகவாதி இல்லைப்பா இவர் கடவுள் மறுப்பாளர் பண்ணுவாங்க என்னத்த கடவுள் மறுப்பாளர் எல்லாருமே தோன்றுனது போகத்திலேருந்து தானே அந்த கடவுளர்களே வந்து போகத்திலேருந்து தானே பிள்ளைகளை பெற்றாங்க சிவன் வந்து முருகரை எடுத்தார் முருகன் வேணால் நெற்றிகளிலேருந்து வந்திருக்கலாம் தீ சுடரா விநாயகர் இதுலேருந்து வந்தார் அழுகிலேருந்து வந்தார்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி நீங்கள் அழுகுலேருந்து எடுத்துகிட்டு பாட்டுக்கு பார்க்கலாம் ஒரு குழந்தையே முடியாது பிரகிருத்திய மலர்களுக்கு காமம் இருக்குது மரங்களுக்கு காமம் இருக்குது பறவைகளுக்கு காமம் இருக்குது காமம் இல்லைனா ஏது உங்களுக்கு வந்து வந்து எங்கே ஜனத்தொகை இன்றைக்கி ஏழுநூறு கோடி பேர் சுதந்திரம் வாங்கும்போது முப்பது கோடி பேர் அறுபது எழுபது வருஷத்தில் வந்து நாலு மடங்கு ப பெருகி இருக்குன்னாக்கா இப்போ என்ன காமந்தானே காரணம் அந்த இடத்துக்கு சுக்கரம் போகிறாரு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு அதே வந்து சரி தப்பு தப்பா எல்லாத்தையுமே தப்பு தப்பா பண்ணுறீங்க தப்பு தப்பா புரிஞ்சிக்கிறீங்க அதையும் தப்பு தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏது இன்பம் அதனால் அந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய போகஸ்தானம் இதை வச்சு தான் காமத்துப்பாலே எழுதியிருக்காரு வல்லூர் பின்னென்ன ஏன்னா வந்து ஜோதிடம் என்பது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு வள்ளுவர் என்ன ஒரு பத்து நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் ஒரு பதினைஞ்சி நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அவ்வளோதானே அப்போ எது முந்தியது வல்லூரை விட வந்து இயற்கை முந்தியதா இல்லை என்றால் இயற்கையை விட வல்லூர் முந்தியவரா இல்லை அல்லவா அப்படிதான் விஷயம் அப்படி அடிக்கணும் பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லணும் நல்ல சந்தோஷமாக இருங்க இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா இந்த ஆணி மாதம் முடியக்கூடிய பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதிகாலை வரலும் போகம் 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 சம்போகம் அனுபவிங்க சும்மா அனுபவிக்க முடியுமா பிரச்சனை தீர்ந்து போச்சு இல்லை உங்களுக்கு உங்களுடைய இந்த மாத பிரச்சனையை சுக்கரன் தீர்த்தி வச்சுட்டு மீட்டு போகத்தையும் கொடுக்குறோம் அதையும் சேர்த்து அனுபவிங்க அவ்வளோதான் ஆக இப்படியாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது அடுத்தபடியாக குரு பார்வையை எடுத்துப்போம் அவரும் மீனத்தை பார்க்குறாரு மீனம்ன்றது என்ன அது ஒரு விதமான அயன சயனம் தானே மனைவி உள்ளவங்க மனைவியோட தூங்குங்க மனைவியோட கருத்து வேறுபாடாகி பிரிஞ்சு போனவங்க அந்த மனைவியை நினச்சிக்கிட்டே தூங்குங்க இல்லை உங்கள் மனசுக்கு யாரை அப்படிதோ நினச்சிட்டு தூங்குங்க வேறு என்ன பண்ண முடியும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு நல்ல காசு பணம் புழக்கம் இந்த மாதம் இருக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக கடகத்தை பார்க்குறாரு அதனால் சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் சில பேருக்கு தீரும் ரியல் எஸ்டேட் தொழிலில் நம்பி வாடுறவங்களுக்கு அதில் இருந்து பணம் வரும் என்ன அவ்வளோதான் அடுத்தது என்ன இந்த மாதத்தினுடைய ஆறு நட்சத்திரமே அனுஷம் மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்குதுங்க எச்சரிக்கையாருங்க எங்கேயாச்சும் போய் வந்து என்ன சொல்ல வருது சிக்கலில் மாட்டிக்காதீங்க இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை ஐந்து முப்பத்தி ஆறுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்குது இதே போன வைகாசி மாதம் சந்திராஷ்டர் கொடுத்துருப்ப அதை பார்த்து இருங்க ஆக மாதம் ஆரம்பித்த ரெண்டு நாள் வரல உங்களை போட்டு வாட்டிடும் அதனால் இந்த மாதமே இப்படி போயிடுமான்னு நினைக்காதீங்க அதுக்கப்புறமா தான் வரப்போகுது உங்கள் இப்போ பிரச்சனைகள் தீரப்போகுது பணம் கொடுக்க போகிறாங்க அப்புறம் சம்போகம் அனுபவிக்க போகிறீங்க அவ்வளோதான் காதலிகள் உள்ளவங்க காதலியோடு அனுபவிங்க காதலி இல்லாதவங்க காதலில் எனக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையில் ஈடுபட்டு அந்த காதலில் எப்படி வரவைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு முதல்ல உங்ககிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கணும் அப்படின்றத வளர்த்துக்குங்க ஆக இதுதான் இந்த ஆணி மாதத்துக்கான மேஷராசிக்கான பலன்கள் சந்திராஷ்டம நாட்கள் கொடுக்கப்படும் இந்த பதிவின் கடைசியில் குறித்து கொள்ளுங்கள் பணவரவு நாட்கள் வந்து கொடுக்கப்படும் அதையும் குறித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு